அன்பார்ந்த பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்திய தேசத்தினுடைய நான்கு எல்லைகளும் சிவபெருமானுடைய அருட்குடும்பத்தாலே தனித்தனியே பாதுகாக்கப்படுகிறது என்பது போன்ற ஒரு சுவையான நம்பிக்கை ஒன்று உண்டு. அதன்படிக்கு வட கைலாயத்தை உடையவனான சிவபெருமான் வடதிசை பணிபடர்ந்த மலைகளிலிருந்து கொண்டு வடதிசையை காப்பதாகவும், அன்னை காளி வடிவமேந்தி கிழக்கு திசையிலே வங்காளம் முதலிய பகுதிகளையெல்லாம் காத்து வருவதாகவும், தமிழர்களின் தனிப்பெரும் தலைவனாக விளங்கும் முருகக்கடவுள் தென்திசைக்குரியவனாகவும், மூத்த பிள்ளையாரான விநாயகக் கடவுள் இன்றைக்கும் மகாராஷ்டிரம் குஜராத் போன்ற பகுதிகளில் சிறப்பான வழிபாடுகளோடு இருப்பதாலே, இப்படி நான்கு திசைகளுக்கும் இந்த நால்வரும் இந்திய மக்களினுடைய அன்பையும் பூஜையையும் ஏற்று இந்த திருநாட்டை காத்து வருகிறார்கள் என்பன போன்ற ஒரு நம்பிக்கை நம்மிடையே உண்டு. அந்த விதத்தில் மேற்கு பகுதி, அதிலும் குறிப்பாக மகாராஷ்டிர மாநிலம் விநாயகர் வழிபாட்டிற்கு பெரும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க பார்க்கிறோம். இன்றைக்கும் அங்கே எத்தனையோ தொழிலால் உயர்ந்த நகரங்களெல்லாம் இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையவர்கள் அந்த தலத்திற்கு உரிய இறை வடிவமாக விநாயகப் பெருமானை சிறப்பான நிலையில் வைத்து வழிபடுவார்கள். மும்பை முதலிய நவநாகரீக நகரமாக இருந்தாலும் அங்கேயும் சித்தி விநாயகரை வழிபடாது இந்த நாளை தொடங்காதவர்கள் பல ஆயிரம் பேர்கள் உண்டு. அந்த விநாயகக் கடவுளினுடைய வழிபாடு இந்த மகாராஷ்டிரா பகுதிகளிலே தனிச்சிறப்பு பெற்று விளங்க பார்க்கிறோம். இது ஒரு கோயில் என்று இல்லாது எட்டு ஆலயங்கள், அஷ்ட விநாயகர் என்றவர்களை சொல்லுவார்கள். எட்டு விநாயகர் கோயில்கள், அது பெரும்பகுதி மும்பை புனே நகரங்களை சுற்றி அந்த பகுதிகளிலே அந்த மாவட்டங்களில் எட்டு புராதனமான தலங்களில் எட்டு வெவ்வேறு வடிவங்களில் விநாயகப் பெருமான் வீற்றிருப்பதாக, அந்த எட்டு தலங்களையும் ஒரு யாத்திரை போலே செய்து மூன்று நாட்கள் எடுக்கும் என்று சொல்லுகிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் இப்போது இருக்கக்கூடிய போக்குவரத்து வசதிகளோடு கூடி சென்றால் மூன்று நாட்களில் இந்த எட்டு தலங்களை தரிசிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக அஷ்ட விநாயக வடிவங்களாக எட்டு விநாயக வடிவங்கள் அந்த பகுதியிலே கோயில் கொண்டு மக்களினுடைய துன்பத்தை தீர்த்து வரக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் தனித்தனியே அழகான தலபுராணம், அடியார்களுக்கு இறைவன் எந்த காலகட்டத்தில் எப்படி காட்சி கொடுத்தார் என்பதையும் சொல்லும் விதமாகவே அமைந்திருக்கிறது. விநாயக லீலைகளை தொகுத்து சொல்லக்கூடிய புராண பகுதிகள் நிறைய உண்டு. அதிலும் இந்த எட்டு விநாயகர்களுடைய சிறப்பையும் தொகுத்து புராணங்களாகவே பாடி அவற்றை பாராயணம் செய்பவர்கள் அதை என்ன பலன்களை அடைவார்கள், அந்த விநாயக வடிவங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, அவரை குறித்த தனித்தனியே கொண்டாடப்படும் விரத தினங்கள், சதுர்த்தி விரதத்தினுடைய மகத்துவம், அந்த நாளை எப்படி நாம் அனுஷ்டிக்க வேண்டும், அப்போது செய்ய தகுந்தவை செய்யக்கூடாதவை இவற்றையெல்லாம் விவரித்து சொல்லும் விதமாக விநாயக புராணங்கள் தொகுத்து சொல்லப்படுவதையும் பார்க்கிறோம். இப்படி விநாயகக் கடவுளை முன்னிறுத்தி தனிப்பெரும் அமைப்பாகவே அவர்களெல்லாம் அந்த பகுதிகளில் பல ஜோதிர்லிங்க தலங்கள் இருப்பதையும் பார்க்கிறோம். சிவ வழிபாடு அங்கே தலை சிறந்து விளங்கினாலும் அங்கே விநாயகப் பெருமானுக்கு ஒரு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அவரை மூத்த பிள்ளையார் என்று தானே கொண்டாடுகிறோம். அத்தகைய அந்த அட்ட விநாயக க்ஷேத்திரத்திற்கும் தனித்தனியே சிறப்புகள் இருக்க பார்க்கிறோம். எப்படி நமக்கு இங்கே தென்னகத்தில் திருமுறை பாடல்களையெல்லாம் தொகுத்து திருக்கடைக்காப்பு, தேவாரம், திருப்பாட்டு என்றெல்லாம் தொகுத்து கொடுப்பதற்கு நம்பியாண்டார் நம்பிகள் என்றொரு அருளாளரை அவர் தம் இளம் வயதிலேயே பக்குவப்படுத்தி விநாயகப் பெருமான் மூலமாக அவரை தடுத்தாட்கொண்டு சிவபரம்பொருள் அருளினாரோ, அதேபோல் இந்த அட்ட விநாயக க்ஷேத்திரத்திலும் ஒரு சிறு குழந்தையின் வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு அந்த குழந்தைக்கு ஒரு சிறப்பு செய்து அந்த குழந்தையின் பெயராலேயே இன்று வரையிலும் அறியப்படுபவர்தான் பல்லலேஸ்வர கணபதி என்ற பெயரிலே இருக்கக்கூடியவர். இந்த எட்டு விநாயகர் தலங்களிலும் இந்த பல்லலேஸ்வர் என்பவர் ஒரு விநாயக வடிவம், அவருக்கென்று ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தலம், இவற்றையெல்லாம் பார்க்கிறோம். பள்ளிபூர் என்ற அந்த ஊரை புராணம் அழைக்கிறது. இன்றைக்கு அதை பள்ளி என்றும் பாலி என்றும் இரண்டு விதமாகவும் அழைக்க பார்க்கிறோம். அந்த நகரம் மும்பையிலிருந்து ஒரு 100-120 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கக்கூடிய இந்த தலத்தில்தான் விநாயகக் கடவுள் பல்லல் என்று அழைக்கப்படும் ஒரு சிறு குழந்தை, ஒரு சிறுவனுக்காக அவனுடைய பூசையை ஏற்றுக்கொண்டு காட்சி தந்தார் என்று அறிகிறோம். இந்த புராணம் ஒரு குழந்தைக்கு அருள வேண்டி, அதுவும் அவர் தந்தையின் மூலமாக, அவர் செய்த சில செயல்களின் மூலமாக என்று பார்க்கும் பொழுது அப்படியே நமக்கு மிகவும் பரிச்சயமான நம்பியாண்டார் நம்பியினுடைய புராணம் போலவே இருக்க பார்க்கிறோம். இந்த புராணம் நகரக்கூடிய விதம், இந்த பல்லல் என்ற சிறு குழந்தையினுடைய தாயும் தந்தையும் அவர்கள் வணிகர் குலத்திலே வந்தவர்கள். கல்யாண் சேத் என்பது அவருடைய தந்தையின் பெயர், தாயார் இந்துமதி என்பவள். இவர்கள் இருவருக்கும் திருமணமாகி
பல காலம் கழித்து குழந்தை வரத்திற்காக இறைவனை வேண்டி அவர்கள் பெற்று அந்த ஆண் குழந்தைக்கு வல்லல் என்று பெயர் வைத்து வளர்த்து வந்தார்கள். அந்த காலத்திலே புராண காலத்தில் இந்த பள்ளிபூர் என்று அழைக்கப்படும் அந்த நகரம் அது சுற்றி வனங்கள் அடர்ந்து இருந்ததை புராணம் சொல்ல கேட்கிறோம். இந்த வனப்பிரதேசத்திலே சிறுவனாக வளர்ந்த அந்த குழந்தை அந்த காட்டிற்குள் சென்று மாலை வேளைகளில் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுவானாம். அப்படி விளையாடி வந்த அந்த குழந்தைக்கு விநாயகப் பெருமானுடைய கதைகளும் அவரை பற்றிய சிறப்புகளையும் தாயார் தந்தையார் சொல்ல கேட்டு இறைவன் வடிவத்திலேயே இந்த விநாயகப் பெருமானை பார்த்து வழிபட வேண்டும், அவரிடத்தே அன்பு செய்பவர்களுக்கு அவர் எல்லா விதமான நன்மைகளையும் வழங்குவார் என்ற எண்ணத்தில் காட்டிலே விளையாடி கொண்டிருந்த சிறுவன் மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை செய்து வழிபடுவது போலே அங்கே கிடைத்த ஒரு கல்லை எடுத்து வைத்து இதுதான் விநாயகப் பெருமான் என்று நம்பி வழிபாடு செய்ய தொடங்கினான். அந்த காட்டிலேயே இருந்த ஒரு சிறு குளத்திலிருந்து நீர் சேகரித்து வந்து அந்த கல்லிற்கு விநாயகப் பெருமானாக எந்த வடிவத்தை அவன் பாவித்தானோ அந்த வடிவத்திற்கு அபிஷேகம் செய்து அவருக்கு காட்டிலே மலர்ந்த மலர்கள், அருகம்புல், மற்றைய பூக்களையெல்லாம் பறித்து அலங்காரம் செய்து விநாயகப் பெருமானுடைய நாமத்தை மனதார ஜபம் செய்து பஜனை பாடல்கள் பாடி வழிபடத் தொடங்கினான். மாலை வேளையில் பள்ளி முடிந்த பிறகு குழந்தைகளெல்லாம் வெளியே சென்று விளையாடக்கூடிய பருவத்தில் இவன் மட்டும், வல்லல் மட்டும், விநாயகப் பெருமானை வழிபடுவதே தனக்கு விளையாட்டு போன்று என்ற எண்ணத்தில், தனக்கு மிகவும் பிடித்த செயல் என்னன்னு கேட்டால் விநாயகப் பெருமானை வழிபடுவது, அந்த கல்லிலே அவன் கடவுளை கண்டான், விநாயகப் பெருமான் தான் இவர் என்று அவன் நம்பி அந்த வடிவத்திலே ஈடுபடத் தொடங்கினான். இந்த நம்பிக்கையின் அடிப்படையாக, அதீதமான ஒரு நம்பிக்கையின் அடிப்படையாக, அதையே காரணமாக கொண்டு இறைவன் அந்த தலத்திலே அந்த ஒரு அடியவர் மூலம் இன்னும் வரக்கூடிய காலங்களுக்கெல்லாம், வரக்கூடிய அடியவர்களுக்கெல்லாம் அருள வேண்டி அதிலே தன் சாநித்தியத்தை சேர்த்து வைப்பார் என்பத அடிப்படையிலே பல புராணங்களை பார்க்கிறோம். பிடித்து வைத்தால் பிள்ளையார் என்று சாதாரணமாக ஒரு சொலவாடையாக சொல்லுவார்கள். எந்த பொருளிலும் அப்படியே, எந்த பொருளிலும் அடியவர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டால் அந்த நிலையிலேயே எழுந்தருளி காட்சி தரக்கூடியவர்தானே விநாயகப் பெருமான். மிகவும் எளிமையான வடிவமாயிற்று. அதனால் அந்த சிறு குழந்தையின் அந்த சிரத்தையை ஏற்றுக்கொண்டு அந்த கல்லிலே தன்னுடைய சாநித்தியத்தையும் சேர்த்தார். அதன்படி அதிலே இருந்த அந்த வடிவத்தினுடைய சிறப்பை உணர்ந்த அந்த குழந்தை அவரை, விநாயக கடவுளை நாள்தோறும் வழிபடுவதை வாடிக்கையாக்கி கொண்டது. நாள் போக போக அந்த திருமேனியை எங்கே எழுந்தருளச் செய்திருந்தாரோ அதை சுற்றி சிறு பந்தல் போலே அமைத்து காட்டு இலை செடி கொடிகளை கொண்டு மேலே தோரணங்களெல்லாம் கட்டி அவரை மனமகிழ்ச்சியோடு தினமும் பூசிக்கத் தொடங்கினார். இவர் செய்யும் இந்த விளையாட்டு பூசைக்கு இன்னும் நிறைய குழந்தைகள் ஒன்று சேர்ந்தார்கள். பல குழந்தைகளும் ஒன்று சேர்ந்து விட அந்த மாலை வேளைகளில் காட்டில் இந்த விநாயகருடைய பூசை அப்படியே நிரந்தரமாக நடக்கத் தொடங்கியது. தினம் தினம் இந்த விளையாட்டு பூசையாகவே மாற எல்லா குழந்தைகளும் அதிலே கலந்து கொள்ளவும் தொடங்கினார்கள். விநாயகப் பெருமானுடைய நாமங்களை இவர் சொல்லியும் அதை அவர்கள் பாடியுமாக ஒரு பஜனையெல்லாம் செய்து இசைப்பாடல்கள் பாடி குழந்தை விளையாட்டாக தொடங்கியதில் பூசை மரபு தங்களையும் அறியாமல் உள்ளே வந்துவிட்டதை பார்க்கிறார்கள். இது இப்படி நகர நகர வீட்டிற்கு, பள்ளிக்கூடம் முடித்து வீட்டிற்கு வரவேண்டிய குழந்தைகள் நேரம் தாழ்ந்து வருவதை பார்த்த மற்ற பெற்றோர்கள் இதற்கெல்லாம் காரணம் கல்யாண் சேத்தனுடைய பிள்ளைதான், இந்த வல்லல் தான் காரணம் என்று கொண்டு அவர் தாய் தந்தையரிடம் சென்று இதை ஒரு குற்றமாக சொல்லி உங்கள் பிள்ளைதான் பயமில்லாது காட்டிற்கு போய் விளையாடுகிறான் என்று பார்த்தால் எங்கள் குழந்தைகளையும் சேர்த்து கொண்டு இதுபோன்ற அடாத செயல்களை அவன் செய்கிறான், உங்கள் பிள்ளையை நீங்கள் அதட்டி வளர்க்க வேண்டும் என்று குற்றம் சொல்லத் தொடங்கினார்கள். இதை ஓரிரு முறை கேட்ட பிறகு வல்லலனுடைய தந்தைக்கு கோபம் வர ஒரு நாள் பள்ளி முடிந்து இவன் என்னதான் செய்கிறான் என்று பார்த்து வருகிறேன்னு காட்டிற்குள் செல்கிறார். அங்கே காட்டில் கிடந்த அந்த விநாயகப் பெருமானுடைய வடிவத்திற்கு பந்தல் அமைத்து இவர்கள் அபிஷேகம் செய்து பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்து இசைப்பாடல்களால் துதித்து வருவதை பார்க்கிறார். மற்றைய குழந்தைகளையெல்லாம் விரட்டிவிட்டு இந்த வல்லலை மட்டும் இன்றைக்கு நைய புடைத்து அவனுக்கு ஒரு பாடம் கற்பித்தால் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட மாட்டான் என்று பார்த்தார். அதன்படி மற்றைய குழந்தைகளையெல்லாம் நீங்களெல்லாம் உங்கள் வீட்டிற்கு போக வேண்டும், தாய் தந்தையர் காத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். இவ்வளவு தூரம் இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த போதும் தன்னையும் மறந்த நிலையிலே வல்லல் கண்ணை மூடிக்கொண்டு விநாயகப் பெருமானை துதித்த நிலையிலேயே இருந்தான். இதை பார்த்த தந்தைக்கு இன்னும் கோபம் அதிகமாக வந்தது. வராதா பின்ன இந்த சிறு வயசிலே தந்தை சொல் கேட்கவில்லை என்றால் அந்த தந்தைக்கு வரக்கூடியது ஒரு கோபம், அது சரியா தவறா என்பது அதன் பிறகு விசாரம். ஆனால் சொன்ன சொல்லை இந்த குழந்தை கேட்காமல் மற்ற குழந்தைகளும் இவனோடு சேர்ந்து இந்த வயதிற்கு இப்படி ஒரு காட்டுப்பகுதியில் வந்து இறை வழிபாடு செய்கிறேன் என்று சொல்லுவது ஆபத்தானது, மற்ற தாய் தந்தையரெல்லாம் வந்து நம் வீட்டு வாசலில் நின்று உங்கள் பிள்ளையை நீங்கள் சரியாக வளர்க்க வேண்டும் என்று அறிவுரை சொல்லும் அளவிற்கு இழுத்து விட்டு விட்டானே
என்ற ஒரு கோபம் இதெல்லாம் கலந்து வர இவ்வளவு சொல்லியும் இந்த கண்ணை மூடிக்கொண்டு நாமஜபம் செய்து கொண்டிருந்த பிள்ளையை பார்த்த கல்யாண் சேத்திற்கு கோபம் வந்து அவரை நைய புடைத்தார். வாங்கிய அடியெல்லாம் கூட இந்த குழந்தை விநாயக கடவுளை சிந்தித்தபடி இருந்ததால் அதை பொருட்படுத்தாமல் இருக்க பார்த்து கேட்ட கேள்விகளுக்கும் பதில் சொல்லாததனால் அந்த குழந்தையை மரத்திலே வைத்து கட்டிவிட்டு நீ எந்த விநாயகனை அழைத்தாயோ அவர் வந்து உன்னை காக்கட்டும் என்று சொல்லிவிட்டு இரவு காட்டிலேயே பிள்ளையை கட்டப்பட்ட நிலையில் மரத்திலே விட்டுவிட்டு சென்றார். பல மணி நேரம் கழித்து உணர்வு திரும்பிய பல்லல் விநாயகப் பெருமானிடம் ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். ஐயா, உம்மை வழிபட்டதை தவிர வேறு என்ன பிழை செய்தேன்? அதற்கு இந்த நிலை எனக்கு எதற்கு? நீங்கள் வந்து இந்த பொழுதில் என்னை காக்கவில்லை என்றால் உங்கள் மேல் கொண்டிருந்த பக்தியை நான் இழக்க மாட்டேன். ஆனால் மற்றையோர்கள் அவ்வளவு செய்த அந்த குழந்தைக்கு இந்த விநாயகர் என்ன அருள் செய்தார் என்று உங்களை கேள்வி கேட்பார்களே, அந்த நிலைக்கு நீங்கள் வருவதற்கு அடியேனை காரணமாக்கி விடாதீர்கள் என்று விண்ணப்பம் வைத்தானாம். முழுமுதற் பொருளாக விளங்கும் சிவபெருமானுடைய மூத்த பிள்ளையாயிற்று. அடியவர்கள் கூக்குரலுக்கு உடனே இறங்கி வந்த விநாயகக் கடவுளும் அந்த குழந்தையை கட்டப்பட்டிருந்த மரத்திலிருந்து மீட்டு எந்த கல்லில் அவன் தினமும் விநாயகரை கண்டு வழிபட்டானோ அந்த கல்லிலே என்றென்றும் தன் சாநித்தியம் இருக்கும் என்பதையும் சொல்லி தவறு செய்த தந்தைக்கு தண்டனையும் கொடுத்து மறைந்தார் என்று சொல்லப்படுகிறது. இப்படி வல்லல் என்ற குழந்தைக்கு அருள் செய்த அந்த விநாயக வடிவத்தை வல்லலேஸ்வரர் என்ற பெயரிலேயே இன்று வரையிலும் வழிபாடு செய்து வருகிறார்கள். 18ஆம் நூற்றாண்டு வரை மரத்தால் கட்டப்பட்ட அந்த கோயிலை 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில்தான் அந்த கல்கட்டடமாக அதை மாற்றி அழகான திருப்பணி செய்து வைத்திருக்கிறார்கள். எந்த விநாயகர் வடிவத்தை அந்த குழந்தை வழிபட்டதோ அந்த வடிவத்திற்கு துண்டி விநாயகர் என்று பெயர். இது தவிர விநாயகப் பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து மறைந்த இடத்தில் அந்த கல்லிலே தன் சாநித்தியம் இருக்கும் என்று சொன்னதால் அந்த கல்லை வல்லலேஸ்வரர் என்ற பெயரிலே அந்த இடத்திலேயே அந்த எந்த கல்லிலே இறைவன் சென்று மறைந்தாரோ அந்த கல்லையே வடிவமாக கொண்டு அவர் இன்று வரையிலும் காட்சி தருகிறார் என்று பார்க்கிறோம். இப்படி இரண்டு விநாயக திருவுருவங்கள், கிழக்கு பார்த்தபடி வல்லலேஸ்வரரும் மேற்கு நோக்கியபடி துண்டி விநாயகருமாக இரண்டு வடிவங்கள் இன்று வரையிலும் அந்த கோயிலிலே காட்சி தருகின்றன. காட்டு பகுதியாக இருந்த அந்த பகுதி இன்றைக்கு நகரமாக மாறிவிட்டாலும் பாலிப்பூர் என்ற இடமும் அங்கே வல்லலேஸ்வரர் வழிபட்ட விநாயகப் பெருமானும் பல நூற்றாண்டுகள் கழித்தும் புராண சிறப்போடும் ஒரு குழந்தையின் கூக்குரலுக்கு ஓடிவந்தார் என்ற சிறப்போடும் விளங்கி வர பார்க்கிறோம். அட்ட விநாயக க்ஷேத்திரமாக இருக்கக்கூடிய இந்த 8 கணபதி கோயில்களும் தனித்தனியே சிறப்பு பெற்று விளங்கினாலும் இங்கே திருநாரையூரில் நம்பியாண்டார் நம்பிகள் ஆகிற குழந்தைக்கு அருளியது போலவே வல்லல் என்ற அந்த குழந்தைக்கும் விநாயகப் பெருமான் காட்சி கொடுத்து அவர் செய்த எளிமையான பூசையையும் ஏற்றுக்கொடுத்து அதை அங்கீகரித்து இன்று வரையிலும் சாநித்தியத்தோடு வரும் அடியவர்களுக்கு இடர்களைந்து அருளுகிறார் என்பது எவ்வளவு அழகான ஒரு பொருத்தம். இன்றைய தினம் இந்த வல்லலேஸ்வர விநாயகர் தரிசனத்தோடு தொடங்கி அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் சில கதைகளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.